ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நைட் சாப்பாடு என்ன அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து பசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இடியப்பமும் மீன் குழம்பும் தான். இடியப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மதியம் நாங்கள் வந்து மீன் குழம்பு வச்சோம், சரினா அப்படியே பச்சரிசி மாவு இருந்துச்சா, அதனால் இடியப்பம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இடியப்பத்துக்கு தேங்காய் பாலும் சூப்பராக இருக்கும், மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து இடியப்பம் சுட்டுருக்கேன். அதுக்கு தான் மாவெல்லாம் பசிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வெந்நீரில் தான் வந்து இடியப்பம் வந்து பசிவாங்க, அதனால் நான் வெந்நீர் சுட வச்சு தான் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இடியப்ப சுடை வந்து அடுப்பில் வந்து தண்ணி போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உலை வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் வந்து கல்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கல்ல இருக்கிறவங்களுக்கு சாதம் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் காலையிலேயே அவங்க பழையது எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களுக்காக வந்து சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன். எங்களுக்கெல்லாம் இடியப்பம். பிள்ளைங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா, அதனால் அக்கா பிள்ளைங்க அனிதாக்க பிள்ளைங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அதுவும் கோவில் திருவிழா வேறு வந்துச்சா, அதனால் பிள்ளைங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தான் சொல்கிறேன் இடியப்பம். ஹாய் நான் சொல்கிறேன், அதனால் மகி பக்கத்தில் உட்காந்துட்டு ஹாய் சொல்கிறாங்களா, பேக்கில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அவள் மதியம் சாப்பிடல சரியா. பார்த்தீங்கன்னா இப்போ மாவெல்லாம் பசிஞ்சிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இடியப்ப சுடுற அச்சு வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மாவை நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம். இடியப்ப அச்சில் இது வந்து ரொம்ப டைட்டா இருக்கு சுஜித், வந்து இடியப்ப வந்து புளியலாம். நான் இட்லி மாதிரிதான் இடியப்ப சொல்றேன், சூப்பரா இருந்ததுல. மூணு சுட்டுருக்கண்ணா, இன்னொன்று ரெண்டு இடியப்ப பார்த்தீங்கன்னா புளிஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி மாதிரி தான் நான் சுட்டுருக்கேன் இடியப்பம். சரி, அப்படி மூடி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இடியப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சிட்ருக்கேன். ஃபுல்லாகவே வந்து வரகடுப்பில் செய்கிறனால எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து தேங்காய் திருவி தேங்காய் பால் வைக்கலாம். சாப்பாடு வேறு வந்துருச்சு இருக்கு, சாப்பாடு வடிக்கணும். இன்னும் இடியப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இடியப்பம் வந்து அப்படியே வந்து இட்லி மாதிரி தான் தண்ணி தெளிச்சு எடுப்பாங்க. என்னமா சத்தம், கைப்பிடி வைக்கிறதுக்கு நான் தெளிச்சுக்கிட்டேன். எடுத்துடலாமா? சூப்பரா வந்துருக்கு பாருங்க இடியப்பம். இட்லி மாதிரி, இட்லி மாதிரி தான் சுட்டோம், அழகா வந்திருக்கு இடியப்பம். எடுத்த ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம அதே மாதிரி சுடலாமா? எங்க முன்னோரு தண்ணி குடுக்கணுமாடா, அம்மா தர. பாருங்க எப்படி சுடுறாங்களே, எப்படி சுடுறாங்கன்னு. தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு, இடியப்பம் சுட்டாச்சு. அடுத்து நம்ம போய் சாப்பிடலாம். இடியப்பம் சுட்டாச்சு, அதே மாதிரி தேங்காய் பழம் வந்து ரெடி பண்ணியாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, இடியப்பத்துக்கு வந்து மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், அதனால் மீன் குழம்பு இருக்கு, நம்ம இப்போ எல்லாம் சாப்பிட்லாம். யார் யார் வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றீங்க, யார் யார் வந்து பால் ஊற்றி சாப்பிட்றீங்க? தேங்காய் பால், நான் தேங்காய். எல்லாருக்குமே வந்து தேங்காய் பால் தானே இது? சாப்பிட்ற சாப்பிட்ற பவுனு அவளுக்கு கொஞ்சம் ஊத்து பிரியா பாப்பாவுக்கு. என்ன பாத்து பாத்து
தண்ணியை பார்த்துட்டாங்க, அவங்க தண்ணி குடிக்கிட்டு உங்க தண்ணி என்னமா உண்மையா அது போடும்போது போடு அது குடுக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க.